ஸ்ட்ரிங் அனாகிராம் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் அனாகிராம்னா ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது இல்லை ரெண்டு கேரக்டர் அரே இருக்குது, ரெண்டுலேயுமே ஒரே எழுத்துக்கள் இருக்குது ஆனால் வேறு வேறு வார்த்தையாக இருக்குது. இப்போ இதில் ஆக்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது, இதில் கேட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரெண்டுலேயும் இருக்கிற எழுத்துக்கள் ஒன்றாவே இருக்குது. அப்படி எழுத்துக்கள் ஒன்றாவே இருந்தால் அவுட் புட் பார்க்கும்போது அனாகிராம்னு வரணும். ஒருவேளை வேறு வேறு எழுத்தாக இருக்குது, இப்போ நான் சிஏடிக்கு பதிலாக சிபிடி அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துருந்தேன்னா எனக்கு நாட் அனாகிராம்னு வரணும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அனாகிராம்னா ரெண்டு எழுத்துக்களும் ஒன்றாவே இருக்கணும், கரெக்டாக. அப்போ நம்ம ரெண்டு கேரக்டர் அரே ஸ்ட்ரிங்காக வைக்கணும்னா ஸ்ட்ரிங்காக வச்சுட்டு திரும்ப கேரக்டர் அரேவா டூ கேரக்டர் அரே அப்படிங்கிறத பயன்படுத்தி அதை கேரக்டர் அரேவா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஆக்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் பி அப்படிங்கிறத கேரக்டர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இது ஒரு கேரக்டர் அரேவா மாற்றிக்கலாம். இப்போ நான் கேரக்டர் அரே ஏ ஒன் ஈக்குவல்ஸ் டு ஏ டாட் டூ கேர் அரே அப்படின்னு மாற்றிக்கலாம். கரெக்டாக மாற்றிட்டு நம்ம இதை பண்ணிக்கலாம். கேரக்டர் அரே பி டூ ஈக்குவல்ஸ் டு பி டாட் டூ கேர் அரே அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்படி மாற்றினோம்னா நமக்கு முதல்ல இந்த கேரக்டர் அரேவாக மாறிடுது. இப்போ அரேவாக மாற்றிட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் அந்த டிஸ்கஷன் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரேவாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஏ சி டி இன்னொரு கேரக்டர் அரேல சிஏடி இருக்கு. இப்போ என்ன இங்கே இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இங்கே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இங்கே இருக்கிற முதல் இது ஏ ஒன் அரே இது பி ஒன் அரே. பாருங்கள் பி ஒன் அரேவோட முதல் எழுத்து எடுத்து வச்சுக்கிறேன். எப்படி கேரக்டர் சிஹெச் ஈக்குவல்ஸ் டு பி ஒன் டாட் இல்லை பி ஒன் ஆஃப் ஜீரோ அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ இப்போ எனக்கு சிஹெச்ல என்ன இருக்கும் சி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சி இங்கே இருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறேன். எப்படி போய் பார்க்குறது, எங்கே வேணாலும் இருக்கலாம் கரெக்டாக. அப்போ நம்ம ஒரு லூப் எழுதிப்போம், ஃபார் இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஐ லெஸ் தேன் ஏ ஒன் டாட் லென்த். இப்படி ஒரு லூப் எழுதிடுவோம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். சரி லூப் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஒரு வேளை இப்போ நான் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கான எப்படி பார்க்கறது, இஃப் பிஹெச் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஒன் ஆஃப் ஐ. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பாருங்க, அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் எத்தனை மேட்சிங் கிடைக்குது, இப்போ சி கிடச்சிருச்சு அடுத்து ஏ கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக முதல்ல கவுண்ட்னு ஒன்று வச்சு அதை ஜீரோன்னு வச்சு. அப்படி இருந்துச்சு எனக்கு கிடச்சிச்சுன்னா அந்த கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இங்கே என்ன நடந்திருக்கும், லூப் வந்திருக்கும், முதல் எடுத்து சியவும் இங்கே இருக்கிற ஏ ஆஃப் ஏ ஒன் ஆஃப் ஐனா முதல்ல ஏவையும் கம்பேர் பண்ணியிருப்போம், இங்கே சியவும் ஏவையும் கம்பேர் பண்ணியிருப்போம், கிடச்சிருக்காரு. அடுத்தது சியவும் இங்கே சி அப்படியே தானே இருக்கும், இந்த சியவும் கம்பேர் பண்ணியிருப்போம், கிடச்சிருக்கோம். அப்போ கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், கவுண்ட் ஒன்றாயிரு. இப்போ ஒரு எழுத்து பொருந்திருச்சு, பொருந்தின உடனே இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுறோம், லூப்பை பிரேக் பண்ணி வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டு வெளியில் போயிட்டு அடுத்த எழுத்து எடுத்து, அடுத்த எழுத்து என்னது கேரக்டர் சிஹெச் ஈக்குவல்ஸ் டு இப்போ சி கிடச்சிருச்சுல, அப்போ பி ஒன் ஆஃப் ஒன்று எடுத்துக்கோம். எடுத்துகிட்டு திரும்ப இதே ஃபார் லூப் எழுதுவோம், ஃபார் இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஐ லெஸ் தேன் ஏ ஒன் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இதே ஃபார் லூப் எழுதுவோம். எழுதி இப்போ சிஹெச்ல என்ன இருக்குது, ஏ இருக்கும் கரெக்டாக, அதே வேலையை செய்கிறோம். இஃப் சிஹெச் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஒன் ஆஃப் ஐ, ஏ எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னா நமக்கு முதல்லையே கிடைச்சி, அப்படி கிடச்சிருச்சுன்னா கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கும். இப்போ கவுண்ட்டு ரெண்டாக மாறிடும். இப்போ ரெண்டாக மாறினதுக்கப்புறம் இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுவோம், பிரேக் பண்ணி வெளியில் வந்துடுவோம். திரும்ப இதே ஃபார் லூப்பை பாருங்கள், முதல் எழுத்துக்கு ரெண்டாவது எழுத்துக்கு மூணாவது எழுத்துக்கும் இதே ஃபார் லூப் நான் எழுதணுமா வேண்டாம்ல, பி ஒன் ஆஃப் டூக்கும் இதே ஃபார் லூப்பை நான் இங்கே எழுதி கவுண்ட் என்னன்னு பார்க்கணும் கரெக்டாக. அப்படி கவுண்ட் பார்த்தோன்னா மூணு தடவை எழுதும்போது மூணுமே பொருந்திருச்சு அப்படிங்கிறதுனால கடைசியாக கவுண்ட் த்ரீன்னு மாறிடும். கவுண்ட் த்ரீங்கிறது எதுக்கு சமம், இந்த கேரக்டர் அரேவோட லென்த்துக்கு சமம். அப்போது இந்த லென்த்தில் மூணு இருக்குது, மூணு எழுத்து இருக்குது, இங்கே கவுண்ட் மூணாக இருக்குன்னா மூணு மேட்சிங் கிடச்சிருக்கு. மேட்சிங் கிடைக்கும்போது மேட்சிங் கிடைக்கும்போது தானே கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அப்போ கடைசியாக என்ன எழுதிக்கலாம்னா இஃப் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு பி ஒன் டாட் லென்த் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஒரு அனாகிராம், சிஸ்டம் டாட் ஒன் டாட் பிரிண்டன் இது ஒரு அனாகிராம் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது அனாகிராம் இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம்.
இது சினாரியோ கேஸ் ஒன். இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் சேர்க்கணும், அந்த ஸ்டெப் என்னங்கிறத சொல்கிறேன். இதுலேயே என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன செக் பண்ணிடணும், இது ரெண்டோட லென்த்து சமமானு பார்த்து. இங்கேயும் மூணு எழுத்து தான் இருக்கணும், இங்கேயும் ஆனகிராம்ங்கிறது எழுத்து தானே இடம் மாதிரி இருக்கும், அப்போ ரெண்டோட லென்த்து சமமாக இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணணும். இப்போ நீங்களே பாருங்களேன், இந்த ஃபார்லூப் இந்த ஃபார்லூப் இதுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு ஃபார்லூப் என்ன வித்தியாசமாக இருக்க போகுது, என்ன வித்தியாசமாக இருக்க போகுதுன்னா, இந்த ஒரே ஒரு இடம் தான், பி ஒன் ஆஃப் ஜீரோ, பி ஒன் ஆஃப் ஒன், பி ஒன் ஆஃப் டூ, இந்த ஒரே ஒரு இடம் தான் வித்தியாசமாக இருக்க போகுது, மீது எல்லாமே அப்படியே இருக்க போகுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ஜேன்னு வச்சுட்டு ஜேவோட வேல்யூ முதல்ல ஜீரோ, இது முடியும் போது ஜேவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுங்க, அப்போ இங்கேயும் ஜே, இது முடியும் போது ஜேவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுங்க, அப்போ இங்கேயும் ஜே, இப்படி எத்தனை எழுதணும், இப்படி மொத்தம் மூணு தடவை எழுதணும், ஏன்னா மூணு தடவை இருக்கு. அப்போ ஜே ஜே லெஸ் தென் ஏ எழுதிக்கலாம், இல்லை பி எழுதிக்கலாம், பி ஒன் டாட் லென்த் ரெண்டும் சமமானது தானே, ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் இங்கே அவுட்டர் ஃபார் லூப் ஒன்று எழுதிக்கலாமா, எழுதி இந்த இடத்துல நான் கடைசியாக முடிச்சுக்கலாமா, இப்படி முடிய போகிறோம். அப்போ நம்மளோட ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இதெல்லாம் அனுப்பிச்சிடலாம், நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம், அனகிராமா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம். சரி, இதில் ஏதாவது பிரேஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, ஏதோ ஒரு எரர் காமிக்குது, இங்கே ஏதோ ஒரு பிரேஸ் மிஸ் ஆகிருக்கா மாதிரி தெரியுது. சரி, இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட ஒரு கேரக்டர் அரே இருக்குது. நான் முதல்ல ஸ்ட்ரிங்னு வச்சுருந்தோமா, ஸ்ட்ரிங் ஏ ஈக்வல்ஸ் டு ஆக்ட், சரி, ஸ்ட்ரிங் பி ஈக்வல்ஸ் டு கேட், சரி, கேரக்டர் அரே ஏ ஒன் ஈக்வல்ஸ் டு ஏ டாட் டூ கேர் அரே, கேரக்டர் அரே பி ஒன் ஈக்வல்ஸ் டு பி டாட் டூ கேர் அரே. சரி, இது ரெண்டும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் ஒன்று வச்சுட்டோமா, கவுண்ட் ஈக்வல்ஸ் டு ஜீரோ. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு செக்கிங் என்ன, ஏ ஒன்னோட லென்த்தும் பி ஒன்னோட லென்த்தும் சமமாக இருந்தால் தான் ஆனகிராமுக்கான பேஸே, ரெண்டும் வேறு வேறு லென்த்தில் இருந்தால் ஆனகிராமே கிடைக்காது. உள்ளே வந்துட்டோம், உள்ளே வந்துட்டு முதல்ல அவுட்டர் ஃபார் லூப், ஃபார் இன்ட்டு ஜே தானே கடைசியாக சொன்னோம், ஜே லெஸ் தேன் பி டாட் லென்த், எது கொடுத்தாலும் ஓகே, இல்லை பி ஒன் டாட் லென்த், இங்கே எது கொடுத்துருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே வந்துட்டோம், உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்து வச்சுக்கிட்டோம், பி ஒன் ஆஃப் ஜே அப்படின்னு எடுத்து வச்சிட்டோம். அந்த ஃபஸ்ட்டு கேரக்டரை கொண்டு போய் கம்பேர் பண்ண போகிறோம், எப்படி கம்பேர் பண்ண போகிறோம், இன்டீஜர் ஐ ஈக்வல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஏ ஒன் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், இஃப் சிஹெச் ஈக்வல்ஸ் டு ஈக்வல்ஸ் டு ஏ ஒன் ஆஃப் ஐ அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுங்க. சரி, அப்போ கடைசியாக இந்த ஃபார் லூப்பெல்லாம் முடியுமா, ஃபார் லூப்பெல்லாம் முடிஞ்சு இந்த இடத்துல கவுண்டை செக் பண்ணிக்கலாமா, கவுண்ட்டும் பி டாட் லென்த்தும் சமமா அப்படின்னா, மூணு தடவை கம்பேரிசன் மேட்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம், அப்படி இருந்துச்சுன்னா ஆனகிராம் அப்படின்னு சொல்லிடலாம், கரெக்டா, அப்படி இல்லைன்னா நாட் ஆனகிராம்னு சொல்லிடலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நாட் ஆனகிராம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதை ரன் பண்ணால் ஆனகிராம்னு அவுட்புட் வந்துருச்சு. சரி, வேறு வேறு எழுத்து கொடுத்து பார்ப்போம், இந்த எழுத்தெல்லாம் இடம் மாற்றி பார்ப்போம், ஆக்ட் கேட்டுன்னு இருக்கா, இங்கேயும் ஆக்டுன்னே கொடுத்து பார்ப்போம், ஆனகிராம்னு வந்துருச்சு, இங்கே டேக் இடத்த எப்படி மாற்றி பார்க்குறேன், ஆனகிராம்னு வந்துருச்சு, ஓகே, இங்கே டிபி கொடுத்து பார்க்குறேன், நாட் ஆனகிராம் வந்துருச்சு, இங்கே டிஏ இங்கே பி கொடுத்து பார்ப்போம், டேப்னு நாட் ஆனகிராம் வந்துருச்சு, பிஏடி கொடுத்து பார்ப்போம், பேட் அங்கே ஆக்ட் இங்கே பேட் நாட் ஆனகிராம் வந்துருச்சு, எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒன்றே ஒன்று இதில் என்ன கூடுதலாக நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, இது கேஸ் ஒன் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது, கேஸ் டூ இதில் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை ஒருவேளை இப்போ இந்த இடத்துல ஏஏடின்னு கொடுக்குறோன்னு வைங்க, இப்போ இங்கே ஏஏடி, இப்போ என்ன சிக்கல்னா, இந்த ஏ போய் முதல் நம்ம எப்படி கோடு எழுதியிருக்கோம், முதல் எழுத்தை எடுத்து இங்கே இருக்கான்னு பார்ப்போம், ரெண்டாவது எழுத்தை எடுத்து அங்கே இருக்கான்னு பார்ப்போம், அப்போ முதல் எழுத்து அங்கே இருக்கா, இருக்குது, ரெண்டாவது எழுத்து அங்கே இருக்கா, இருக்குது, மூணாவது எழுத்து அங்கே இருக்கா, இருக்குது, மொத்தம் ரெண்டோட லென்த்தும் சமமா, ஆமாம், அப்படின்னா இப்போ ஆனகிராம்னு அவுட்புட் வந்து, ஆனால் இது ஆனகிராம் கிடையாது இல்லையா, இங்கே இருக்கிற எல்லா எழுத்துக்களும் அங்கே இருக்கணும்,
ஆனா இங்க இருக்கிற எல்லா எழுத்துக்களும் அங்க இல்லை. அப்போ இது அனாகிராம் இல்லை. அப்போ என்ன பண்றது? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் மேட்சிங் கிடைக்குதோ, மேட்சிங் கிடைக்கிற இடத்துல எல்லாம், இப்ப முதல் தடவை பாருங்களேன், இப்ப என்ன சிக்கல் நடந்திருக்கு, ஏஏடி இருக்கு நம்ம கிட்ட ஒரு பக்கம், ஏசிடி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்க ஏஏடி இருக்கு இங்க. சரி, இப்படி இருக்கிறதுல முதல்ல இந்த ஏவையும் இந்த ஏவையும் கம்பேர் பண்ணிடுறோம். அடுத்தது இந்த ஏ போய் இங்க கம்பாரிசன் பண்ணுது, அப்போதான் நமக்கு வந்துடுது. அப்போ நான் என்ன பண்றேன்னா, எங்கெல்லாம் எனக்கு மேட்சிங் கிடைக்குதோ, இப்போ முதல் ஏவை எடுத்து இங்கே மேட்ச் கண்டுபிடிக்கிறேன்ல, அப்படி மேட்ச் கண்டுபிடிக்கும் போதே என்ன பண்ணிடுறேன்னா, இந்த ஏல ஏதோ ஒரு சிம்பிள் கொடுத்து வச்சுக்கோம், சும்மா இப்படி ரெண்டு கட்டம் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுக்கோம், இங்கே சி இங்கே டி இருக்கு, இங்கே ஏஏ டிஏ இருக்கு. மேட்சிங் கிடைச்ச பிறகு, இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னு கண்டுபிடிச்ச பிறகு இங்கே அந்த சிம்பிள் போட்டு வச்சிடும், கரெக்டா? அப்போ அடுத்த ஏ இங்கே வருமா, அடுத்த ஏ இங்கே வருமா, மேட்ச் ஆகாது, கரெக்டா? இங்கே மேட்ச் ஆகாது, இங்கே மேட்ச் ஆகாது. அப்போ அப்படி சிம்பிளாக என்ன கொடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி சிம்பிளாக எப்போல்லாம் மேட்ச் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணிடுறேன்னா, அந்த இடத்துல ஏ ஒன் ஆஃப் ஐயில், அந்த ஏ ஒன் ஆஃப் ஐயில் என்ன பண்ணிடுறேன்னா, நான் இப்போ சும்மா நெக்ஸ்ட் லைன், உங்களுக்கு தெரியும் ஸ்லாஷ் என்னங்கிறது, நெக்ஸ்ட் லைனுக்கான கேரக்டர் இப்படி கொடுத்து வச்சிடறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நாட் அனாகிராம் அப்படின்னு கரெக்டாக வந்துச்சு. ஏன் ஒவ்வொரு தடவை மேட்சிங் கிடைக்க மேட்சிங் கிடைக்க அந்த இடத்த மாத்திடுறோம், அப்போ நாட் இதில் நாட் அனாகிராம் அப்படின்னு அவுட் புட் வந்துச்சு. சரி, ஒருவேளை இதில் நம்ம இப்போ எழுத்தை வந்து கூட்டி பார்ப்போம், இப்படின்னா இப்போ இந்த இஃப்புக்குள்ளேயே வராது, கரெக்டா? இந்த இஃப்புக்குள்ளேயே வராது, அப்போ அவுட் புட்டே வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பூலியன் ஒன்று வச்சுக்கோம், பூலியன் அனாகிராம் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ்னு முதல்ல வச்சுக்கிறேன். எப்போ இந்த இஃப்புக்குள்ளே வரலையோ, இந்த இஃப் இங்கே தானே முடியுது, இந்த இடத்துல அனாகிராமோட வேல்யூ ஃபால்ஸாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நாட் அனாகிராம்னு கொடுத்துருவோம். அப்போ எப்போவுமே ஃபால்ஸ் தானேங்க இருக்கும். ஆமாம், எப்போ அனாகிராம்னு கிடைக்குதோ அப்போ மட்டும் இந்த அனாகிராம்ங்கிறத ட்ரூன்னு மாற்றி விட்டுருவோம். அப்படி மாற்றி விட்டுட்டா இப்போ இந்த எல்ஸ் பார்ட் கூட நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதை ரன் பண்ணாலே நாட் அனாகிராம்ங்கிறது வந்துடும். அவ்வளோதான், இப்போ நம்ம அனாகிராம் ப்ரோக்ராமை பண்ணியாச்சு. இப்போ எந்த எழுத்து கொடுத்து வேணாலும் இதில் நம்ம பார்க்கலாம், இப்படி கொடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே ஏஏடி கொடுத்து பார்ப்போம், அனாகிராம் வந்துருச்சு. இன்னொன்று பண்ணுவோம், இங்கே டி கொடுப்போம், இங்கே ஏ கொடுப்போம், அங்கே டிஏஏ, இங்கே ஏஏடி, அனாகிராம் வந்துருச்சு. இங்கே டிஏடி கொடுப்போம், நாட் அனாகிராம் வந்துருச்சு. இங்கேயும் டிஏடி கொடுப்போம், அனாகிராம் வந்துருச்சு. இங்கே டிடி ஏடிடி கொடுப்போமா, ஏடிடி கொடுப்போம், அனாகிராம் வந்துருச்சு. அப்போ எல்லா இன்புட்டுக்கும் நம்மளோடது சரியாக வேலை செய்யுது. அப்போ இங்கே டிஏடிஏ கொடுப்போம், நாட் அனாகிராம் வந்துருச்சு. ஏன்னா இங்கே நாலு எழுத்து, இங்கேயும் ஏடிடிஏ கொடுப்போம், அனாகிராம் வந்துருச்சு. அப்போ எல்லா சினாரியோக்கும் நம்மளோடது சரியாக வேலை செய்யுது.